ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ அப்டேட் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், கலாசலா ஆஸ்திரேலியா டீமை வரும் 24 தேதியிலிருந்து இந்தியா டீம் கைமா பண்ண போறாங்கன்னு தான் சொல்லணும். ஃப்ரெண்ட்ஸ், வரும் பிப்ரவரி 24 தேதி இந்தியா வர்ஸ் ஆஸ்திரேலியா முதல் T20 மேட்ச் நாக்பூரில் நடைபெற உள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், சற்று முன் இந்த சீரீஸ் பற்றி இந்திய டீமிடமிருந்து ஒரு பேடான அப்டேட் கிடைச்சிருக்கு. அது மட்டுமல்லாமல் மீண்டும் கேப்டன் கோலியின் சுயநலம் வெளிச்சத்திற்கு வந்துவிட்டது என்றுதான் சொல்லணும். MS தோனி, கோலி மற்றும் ரோஹித் சர்மா இந்த மூவருக்கும் சில கருத்து வேறுபாடுகள் நடந்து வருகிறது. ஃப்ரெண்ட்ஸ், தற்போது அதை உறுதிப்படுத்தும் விதமாக ஒரு அதிர்ச்சி சம்பவம் வெளிவந்திருக்கு. இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா சீரிஸ்க்கான இந்திய டீம் ஸ்குவாட் சற்று முன் வெளிவந்திருக்கு. பட் நாம் எதிர்பார்க்காத பல அதிரடியான மாற்றங்கள் நடந்துள்ளது. குறிப்பாக சொல்லப்போனால், நியூசிலாந்து சீரிஸில் பாதி மேட்சுடன் கேப்டன் கோலி அந்த சீரிஸில் இருந்து விலகினார். இதற்கு மெயின் ரீசன் வேர்ல்டு கப்பை கருத்தில் கொண்டு கேப்டன் கோலிக்கு ஓய்வளித்துள்ளோம் என்றும் தேர்வு குழு ஒரு சப்பக்கட்டு காரணம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுவல்ல ரீசன் என்று தற்போது தெரிய வந்துள்ளது. தோனி இருக்கும் வரை நம்ம என்னதான் திறமையாக பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலும் நம்ம பக்கம் ஒரு பய கூட கேமராவை திருப்ப மாட்டான்னு கேப்டன் கோலிக்கு நன்றாகவே தெரியும். அதாவது தெளிவாக புரியும்படி சொல்ல போனால், என்னதான் சிம்பு, தனுஷ், விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன் உருண்டு பிறண்டு அந்தர்பள்ளி போட்டு நடிச்சாலும் அந்த படம் ஓடுவது ரொம்பவும் கஷ்டம். ஆனால் டம்மி படத்துல கூட நம்ம தலையும் தளபதியும் தலைவரும் நடித்தால் அந்த மூவி வேற லெவலில் மாசாக மார்க்கெட்டிங் ஆகும். இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். MS தோனி மேட்சில் இருக்கும் வரை கோலியின் நிலைமை சிம்பு, தனுஷ், விஜய் சேதுபதி இந்த நிலைமையில் தான் இருப்பார். அதே சமயம் MS தோனி இல்லை என்றால் கேப்டன் கோலி புகழ் தனித்து தெரியும். அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த 15 பேர் கொண்ட டீம் ஸ்குவாட் அமைஞ்சிருக்கு. அந்த ஸ்குவாடை மின்னல் வேகத்தில் பார்க்கலாம். நம்பர் 1, அகில உலக சூப்பர் ஸ்டார் KL ராகுல். நம்பர் 2, ரகானே. நம்பர் 3, கேப்டன் கோலி. நம்பர் 4, அம்பத்தி ராய்டு. நம்பர் 5, தமிழன் தினேஷ் கார்த்திக். நம்பர் 6, தமிழன் விஜய் சங்கர். நம்பர் 7, ஹர்திக் பாண்டியா. நம்பர் 8, குருணல் பாண்டியா. நம்பர் 9, குல்தீப் யாதவ். நம்பர் 10, சஹால். நம்பர் 11, பும்ரா. நம்பர் 12, கலில் அகமது. நம்பர் 13, முகமது சமி. நம்பர் 14, சித்தார்த் கவுல். நம்பர் 15, ரிஷப் பான். கேப்டன் கோலி தலைமையிலான இந்திய அணியில் MS தோனிக்கு மீண்டும் இடமில்லாமல் போனது. சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்க சொல்லுங்க, இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா சீரிஸில் கேப்டன் கோலி தலைமையிலான இந்திய டீமில் MS தோனி அணியில் இருந்து தூக்கி வீசப்பட்டதற்கு என்ன காரணம் என்றும் உங்க ஆப்ஷனை மிக விரைவாக கமெண்ட் பண்ணுங்க. மேலும் ஒரு சின்ன விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் இந்த டீம் ஸ்குவாட் 100% கன்ஃபர்ம் ஆகல ஃப்ரெண்ட்ஸ். ஆனாலும் இந்த ஸ்குவாட் தான் தேர்வு செய்யப்படும் என்றும் ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. இந்த ஸ்குவாட் பற்றியும் உங்கள் தெளிவான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.